ஹலோ டிவி தமிழோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜா. இரவின் மடியில் இனிய உறக்கத்தின் இதமான துவக்கத்திற்கு இன்று நாம் கேட்க இருப்பது தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய கருத்தான கதைகளும் தகவல்களும். நீயா நானா, இது இன்றைக்கி எல்லா மட்டத்திலையும் இருந்துக்கிட்டு வர்ற ஒரு கேள்வி. ஒரு சமயம் மனசுக்கும் வாக்குக்கும் இடையில் கூட இந்த பிரச்சனை வந்துட்டு தான். அதாவது ரெண்டு பேருக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிற சண்டை. மனம்ங்கிறது நினைக்கிறது, வாக்குங்கிறது பேசுறது. வாக்கு தேவை தான் முதல்ல சண்டைக்கு வந்து தான் இந்த வாக்கு தேவதை. அதாவது எந்த தேவதையின் உதவியால் வாக்கு பேசுதோ அதுதான் வாக்கு தேவதை. வாக்கு தேவதை மனசை பார்த்து சொல்லிச்சான், ஏன் மனசே நீ எவ்வளவோ விஷயங்களை நினைக்கிற, உண்மைதான். நீ நினைக்கிறத வெளியில் சொல்கிறது நான் தானே. நான் பேசாமல் இருந்துட்டா நீ நினைக்கிறது என்னங்கிறது வெளியில் யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அதனால் உன்னை பற்றி வெளியில் தெரியறதுக்கே நான் தான் காரணம். அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு தான் வாக்கு தேவதை. இதுக்கு மனசு பதில் சொல்லிச்சான், இதை பாரு, நீ பேசுறதுக்கு விஷயம் கொடுக்கறதே நான் தானே. நான் நினைக்கலன்னா நீ எப்படி பேச முடியும்? முதல்ல நான் சிந்திக்கிறேன், அப்புறம் அதை நீ வந்து வார்த்தையால் வெளிப்படுத்துகிற. அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னது மனசு. இப்போ மனசு பெருசா வாக்கு பெருசா, இதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. எண்ணினாதானே பேச்சுங்குது இது, பேசினாதானே எண்ணமே வெளியில் தெரியுங்குது அது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நமக்குள்ள சண்டை வேணாம், நேராக பிரம்மா கிட்ட போவோம். அவர் தானே எல்லாத்தையும் படைத்தவர், உண்டாக்கினவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் பிரம்மா கிட்ட போனாங்க. பிரம்மா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, படைப்பு ரீதியாக பார்த்தா நான் முதல்ல மனசை தான் படைத்தேன், அதனால் மனசு தான் பெருசு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் வாக்கு தேவதைக்கு ரொம்ப வருத்தம், ஒரு மூலையில் போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டுது. அப்போ மனசு அங்கே வந்து ஆறுதல் சொல்லித்தான், இதை பாரு அழாதே, நமக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிறத நாமே ஒரு பரீட்சை வச்சு தீர்மானம் பண்ணிக்குவோம். அதுக்கு நீ ரெடியானது? ரெடினது அது. அதாவது இப்போ நாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோம்னா, வேகமாக ஓடி போய் பிரம்மத்தை பார்த்துட்டு இதே இடத்துக்கு திரும்பி வந்துடணும். யார் முன்னாடி திரும்பி வர்றாங்களோ அவங்க தான் பெரியவங்க, சரியா அப்படின்னது மனசு. சரின்னு ஒத்துக்கிட்டது வாக்கு. உடனே போட்டி ஆரம்பமாச்சு, ரெண்டு பேரும் பிரம்மத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மனசு மனோவேகத்தில் போச்சு. மனோவேகம்னா அது எவ்வளோ ஸ்பீடு தெரியுமா? இப்போ நீங்கள் மனசால் அமெரிக்காவுக்கு போகணும்னு எவ்வளோ நேரத்தில் நினைப்பீங்க? ஒரு வினாடி அதுக்குள்ளே ஆகாது. இப்போ நாம் அமெரிக்காவில் இருக்கிறதா நினச்சோம்னா நினச்சாவே போனது மாதிரி தானே, அவ்வளோ ஸ்பீடு. அதுதான் மனோவேகம். இந்த ஸ்பீடில் மனசு பிரம்மத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. வாக்கு அவ்வளோ வேகத்தில் போக முடியாது, அது அதனால் அது வந்து மெதுவாக போயிட்டுருக்கு, ஓட முடியல. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தது, அதுக்கு மேலே போக முடியல, நின்றுட்டுது. முன்னாடி ஓடின மனசு ரொம்ப காலம் கழித்து திரும்பி வந்தது. வழியில் நின்றுக்கிட்டு இருந்த வாக்கு தேவதை அதை பார்த்தது. என்ன பிரம்மத்தை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டது. எங்கே பார்க்கறது, பிரம்மங்கிறது எனக்கும் எட்டாத ஒரு விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டேன் எனது மனசு. அது எனக்கும் எட்டாத ஒரு விஷயமாக தான் இருக்குது, அதனால் நமக்குள்ளே போட்டி வேணாம், ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னது வாக்கு. மனசும் வாக்கும் நெருக்கமாயிட்டாங்களாம். நமக்கெல்லாம் மனசும் வாக்கும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கோ அவ்வளவுக்கு உலகத்தில் நமக்கு மரியாதை கூடும். மனம் வாக்கு செயல் இது மூணும் ஒன்றா இருக்கணும். என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும், என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். இப்போல்லாம் அப்படியா இருக்கிறோம்? நினச்சி பாருங்கள், ஒரு கூட்டத்தில் ஒரு சொற்பொழிவாளர் பேசி முடித்தார். கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன நினைச்சாரோ தெரியல, ரொம்ப உற்சாகமாக கை தட்டினார், ரொம்ப நேரம் விடாமல் தட்டினார். தட்டி முடித்ததும் பக்கத்தில் இருந்த நான் அவர்கிட்ட கேட்டேன், அவருடைய பேச்சுக்காகவா இந்த கைத்தட்டல் அப்படின்னு. இல்லை, அவர் பேச்சை நிறுத்தினத்துக்காக இந்த கைத்தட்டல் அப்படின்னார் அவர். ஊரில் ஒரு ஞானி இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தர் வந்தார். வந்தவர் ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, உங்களுடைய சாதனை என்ன? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த ஞானி நிமிர்ந்து இவரை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்ப எளிமையான ஒன்று. எப்போ எனக்கு பசிக்குதோ அப்போ நான் சாப்பிட்ருவேன், எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அப்போ நான் தூங்கிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னார். கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஐயா, இதே தானே நாங்களும் செய்கிறோம், இதில் என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னார். இப்போ அந்த ஞானி சொன்னாராம், இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாரா. அப்படியே இவர், ஆமா அப்படின்னாரா.
நீங்க செய்யற தவறு எனக்கு புரியுது. ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி நான் வந்து வாழ்ந்து பார்த்திருக்கிறேன். அதனால என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியுதுன்னாரா. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையேன்னாரா அவரு. இதோ பாருங்க, சாப்பிடுறதுங்கிறது நாம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு காரியம்தான். ஆனா நீங்க சாப்பிடுறதுக்கும் நான் சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னாரா. என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காரு. நீங்க பசி இல்லாத பொழுது சாப்பிடுறீங்க, இப்ப சாப்பிடுற நேரம் வந்துட்டுது அப்படிங்கறதுக்காக சாப்பிடுறீங்க, சாப்பாடு ருசியா இருக்கு அப்படிங்கறதுக்காக சாப்பிடுறீங்க, எது தேவைங்கிறது தெரியாம சாப்பிடுறீங்க. அது மாதிரி தூக்கமும் உங்களுக்கு ஒரு பழக்கமா போட்டுது. இப்போ இது தேவையா இல்லையா அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிச்சு பாக்குறது இல்ல. சாப்பிடும்பொழுது 1000 வேலைகளை மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதனால அது சாப்பிடுதலா இருக்காது. அதே மாதிரி நீங்க தூங்கும் பொழுதும் அது தூங்குதலா இருக்காது. ஏகப்பட்ட கனவுகள் வரும், உங்க மனசு மேலும் மேலும் கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால எனக்குள்ள நடக்கிறது வேற மாதிரி, நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல. எனக்குள்ள நடக்கிறது எப்படின்னா, நீங்க செய்யறது மாதிரி இல்ல. தூக்க உணர்வு வந்த உடனே தூங்குதல் மட்டுமே நடைபெறும், அதுதான் என்கிட்ட நடக்கிறது அப்படின்னாரா அந்த ஞானி. இப்ப வித்தியாசம் புரியுதா? அந்த ஞானி சாப்பிடுறத அனுபவிக்கிறார், அது எக்ஸ்பீரியன்ஸ். நாம அப்படி இல்ல, மனம் போன போக்குல சாப்பிடுறோம், இது இன்டெலிஜிங். இது ரெண்டுலயும் வந்து செயல்ல வேறுபாடு இல்ல, விழிப்புணர்வுல தான் வேறுபாடு இருக்கு. அவர் சாப்பிடும் பொழுது ஒரு சாட்சி மனோபாவத்தோட சாப்பிடுறார், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடுறார். ஏன்னா அவருடைய விழிப்புணர்வு முழுமையா செயல்படுது, அதனால அவர் சாப்பிடும் பொழுது நம்மை விட மகிழ்ச்சியா இருக்கிறார். நாம அப்படி இல்ல, பயத்தை நிரப்புறதுக்காக சாப்பிடுறோம். இன்னும் சொல்ல போனா சாப்பிடும் பொழுது நாம அங்கேயும் இருக்கிறது இல்ல, எங்கேயோ போயிடுறோம், உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கும். ஆனா ஞானி அப்படி இல்ல, அவர் சாப்பிடும் பொழுது சாப்பிடுதல் மட்டுமே இருக்கும். எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வோட செய்யலாம், மனம் போன போக்குலையும் செய்யலாம். விழிப்புடன் செய்யறப்போ செய்யும் செயல் நம்ம அனுபவம் ஆகிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி தெரியும், இருந்தாலும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல முழு ஈடுபாடு வேணுங்கிறது முக்கியம். அந்த அளவுக்கு முதல்ல நம்மளை மாத்திட்டா போதும். ஆனா நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல, எல்லாமே அறகுறைதான். கேட்டா ஞாபகம் வருது. ஒருத்தன் என்ன பண்ணானா, விமான டிக்கெட் வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். அப்புறம்தான் புரிஞ்சுது தவறுதெல்லாம் இங்க வந்துட்டோங்கிறது. உடனே அவசரமா விமான நிலையத்தை நோக்கி ஓடி இருக்கிறான். அங்க போய் கவுண்டர்ல கேட்டிருக்கான், மேடம் நான் தவறுதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இப்ப விமானத்தையும் தவற விட்டுட்டேன், அடுத்த பிளைட்ல எனக்கு இதை மாத்தி தர முடியுமான்னு கேட்டிருக்கான். முடியாதுன்னாங்களா அந்த அம்மா. ஏன்னு கேட்டானா, ஏன்னா இப்ப நீங்க வந்திருக்கிறது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னாங்களாம். ஒருத்தர் இருக்கார், நல்ல உத்தியோகத்துலதான் இருக்கிறார், ஆனா எப்ப பார்த்தாலும் முகத்தை வெறுப்பா வச்சிருப்பார், அப்படியே வருவார் போவார். ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிச்சோம். ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு சார் அப்படின்னார். உங்க வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம். இல்லைன்னார். இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது, இது வந்து நிபுணர்கள் கருத்து. வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க. எந்த துறையா இருந்தாலும் சரி, அந்த துறையில வெற்றிகரமா இருக்கிறவங்கள விசாரிச்சு பாருங்க. எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களா தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அது வெற்றிகரமா இருக்க முடியுது அவங்களால. ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலா இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சவன் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னாட்ஷா. ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை வந்து தண்ணீர் முண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாத்தினாராம், அந்த ஹுமாயூன் உயிரை. உடனே மன்னர் கேட்டிருக்கார், உனக்கு என்ன வேணும்னாலும் கேள் தரேன், உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம். மன்னா, மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாராம் அந்த தொழிலாளி. அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சுது, அதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சுது. நாமெல்லாம் அப்படி இல்லை, வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கோம், கிடைச்சதுக்கப்புறம் ஏண்டா அந்த வேலைக்கு வந்தோம்னு ரொம்பவும் அழுத்துக்குவோம். சரி, நாம் இருக்கிற இடத்துல நாம் வெற்றிகரமாக இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதுக்கு முக்கியமாக 6 வழிகள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவரா அப்படின்னா இதை கேளுங்க. அதாவது உங்கள் மேலதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குதா, அப்படி இல்லைன்னா முதல்ல உங்கள் வேலையின் தரம் உயரணும்.
உங்களுக்கு மேலே கீழே வேலை பார்க்குற பணியாளர்கள்கிட்ட நல்ல விதமாக பழகிறீங்களா? அந்த உறவு முறையில் ஏதாவது குறை இருந்தால் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்க. நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு நீங்கள் பேர் எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். உங்கள் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது மனம் உடல் ரெண்டும் சம்மந்தப்பட்டது. அதனால் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க, ஏன் இப்படி செய்யுது, எதுக்காக இப்படி செய்யுது, அதனுடைய குறிக்கோள் என்ன, அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது, நல்லா சிரிக்கணும், அப்போ தான் அது திரும்ப கிடைக்கும். கடந்த கால தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தான். அதுக்காக வந்து காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்குது, உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமாக ஆக்கிடக்கூடாது. எந்த சூழலையும் இயல்பாக கையாளக்கூடியவர் அப்படிங்கிறத காட்டணும். இதெல்லாம் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்கிற யோசனைகள். இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம், இப்போ சொல்லுங்கள் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார். சரி என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார் அவர். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடி ஒருத்தர் வந்தார். ஐயா, நான் கடவுளை பரிபூர்ணமாக நம்புகிறேன் அப்படின்னார். சரி அந்த நம்பிக்கை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டார் இவர். அவர் சொல்ல ஆரம்பித்தார், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தப்போ நண்பர் ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொன்னார், உனக்கு மதப்பற்று இல்லை, எந்த கடவுளையுமே நம்ப மாட்டேங்கிற, அதுதான் காரணம், கடவுளை நம்பு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னார். அவர் அப்படி சொன்னாரே தவிர எனக்கு சந்தேகம்தான், இருந்தாலும் அவர் சொன்னபடியும் நடந்து தான் பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணேன். கடவுளை நம்ப ஆரம்பித்தேன். அந்த வருஷமே அழகான ஆண் குழந்தை பிறந்தது, எல்லாம் இறைவன் அருள் அப்படின்னார். இவர் இப்படி சொன்னதை கேட்டதும் அந்த பெரியவர் சொன்னார், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இந்த காலத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்து சேர முடியும். அறிவுபூர்வமான முடிவு அதுவாக தான் இருக்கும். அறிவியல் சோதனைகள் அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எத்தனை தடவை சோதனை பண்ணாலும் ஒரே முடிவு தான் கிடைக்கணும், அதுதான் சரியாக இருக்கும். அதனால் இப்போ மறுபடியும் ஒரு சோதனை என்னார், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் இவர். கடவுள்கிட்ட ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேளு. முதல்ல ஆண் குழந்தையை கொடுத்தது மாதிரியே இப்போ ஒரு பெண் குழந்தையையும் கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்படின்னார். சரின்னு சொல்லி இவர் அதே மாதிரி முயற்சி பண்ணினார். அதுக்கப்புறம் அவர் இந்த பெரியவர்கிட்ட வரவே இல்லை. கொஞ்ச காலம் கழித்து இவரே அவரை தேடிக்கிட்டு போய் கதவை தட்டினார். அவர் கதவை திறந்தார். என்ன ஆச்சு, கடவுள் கண் திறந்தாரா அப்படின்னு கேட்டார். அவர், அந்த சமாச்சாரம்லாம் நமக்கு வேணாம் சார், முதல் தடவை ஏதோ தற்செயலாக ஏற்பட்ட ஒரு சாதகம். இப்போ நீங்கள் 2வது தடவை சொன்ன பிறகு தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னார் ரொம்ப விரக்தியாக. ஒரே ஒரு தோல்வியில் உங்கள் நம்பிக்கையெல்லாம் பறந்து போயிட்டு பார்த்தீங்களா அப்படின்னார் அந்த பெரியவர். எல்லாம் நல்ல விதமாக நடக்கிற வரைக்கும் நம்பிக்கை, எதிர்பார்த்தது தோல்வியில் முடிஞ்சுட்டதுன்னா அவநம்பிக்கை. மற்றவர்கள் பேரில் வைக்கிற நம்பிக்கை எந்த நேரத்திலையும் விவகாரமாகிவிடக்கூடிய சாத்தியம் உண்டு. நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியது நம்மகிட்ட தான், நமக்குள்ளே இருக்கிறார் கடவுள். எனவே நம்ம பேரில் நாம் வைக்கிற நம்பிக்கை தான் உண்மையான கடவுள் பக்தி. நிபந்தனையற்ற நம்பிக்கையாக அது இருக்கணும். எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்தால் எந்த முட்டாளுக்கும் நம்பிக்கை வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கருத்து. தியானத்தின் மூலமாக தான் உனக்குள்ள ஆழமாக தோண்டுனா உன்னுடைய அடி ஆழத்தில் நம்பிக்கை வந்து அப்படி ஊற்றெடுக்கும், அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சிந்தனை. ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டு தான், பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறேன்னாராம் அப்பா. பிரார்த்தனை பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டு தான் குழந்தை. எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாராம் அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமான்னு கேட்டு தான் குழந்தை. போ கிடைக்குமேன் இருக்கார் அப்படின்னா அந்த பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, நீ பிரார்த்தனை பண்ணி வேறு பேனா வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த குழந்தை. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சேர்த்தான். அவனுக்கு சம்பாதிக்க தெரியுமே தவிர செலவு பண்ண தெரியாது, மகா கஞ்சன்.
காசை கையில் எடுக்கவும் மாட்டான், எடுத்தால் செலவு செய்ய வேண்டியிருக்குமே, அதனால் இப்படியே அவன் காலத்தை ஓட்டி விட்டான். வயசாகிட்டது. அவனுடைய மனைவி ஒரு நாள் கேட்டாங்க, இவ்வளவு நாளாக நீங்கள் என்னை எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்லை, இப்போவாவது அழைச்சிட்டு போகக்கூடாதா அப்படின்னாங்க. எங்கே போகணும் சொல்லுன்னா, காசிக்கு போகணும், கங்கையில் குளிக்கணுன்னாங்க. இவன் பார்த்தான், இதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு போகணும், நம்ம ஊர் ஆற்றுலேயே குளிக்கலாமே, இதுவும் புண்ணிய நதி தான், இங்கே குளித்தா அங்கே குளித்த பலன் கிடைச்சிரும் அப்படின்னா. சரின்னு ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போனாங்க. அன்னைக்கு ஏதோ விசேஷம், நிறைய கூட்டம், நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கரையில் சில புரோகிதர்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு முந்தி அவங்கக்கிட்ட உட்காந்தா ஏதோ மந்திரம்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இவன் என்ன பண்ணா, ஆத்தங்கரையிலேயே கொஞ்சம் தூரம் போனான், ஊரை விட்டு தள்ளி வந்துட்டான், அங்கே யாருமே இல்லை. அப்பாடான்னு சந்தோஷப்பட்டான், குளிக்கலாம்னு புறப்பட்டான். இந்த நேரம் கடவுள் பார்த்தார், இந்த கஞ்சனுக்கு ஏதாவது புத்தி போகட்டணும் அப்படின்னு நினைச்சார். உடனே ஒரு புரோகிதர் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு அந்த ஆள் முன்னாடி வந்து நின்னார். அவனுக்கு அதிர்ச்சி, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா இங்கேயுமே ஒரு ஆள் வந்துட்டார், என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சொன்னார், இதை பாருங்கள், இன்னைக்கு விசேஷ நாள், நீராடுறதுக்கு முன்னாடி சுயகல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னார். என்கிட்ட பணம் எதுவும் இல்லையேன்னா, பரவாயில்ல அப்புறமா கொடுங்க வாங்கிக்கிறேன், ஆனால் ஒன்று, எவ்வளவு கொடுப்பீங்கிறத மட்டும் இப்போவே சொல்லிவிடுங்க அப்படின்னார். இவன் ரொம்ப யோசனை பண்ணான், ஒரு 10 பைசா தரேன் அப்படின்னா. சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா கிரியைகளையும் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் ஆற்றுல குளித்தாங்க, அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவன் வீட்டுக்கு வந்தார் கடனை வசூல் பண்ணுறதுக்கு. வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த அவன் மனைவி இவரை பார்த்ததும் தயங்க ஆரம்பித்தாங்க. அந்த அம்மாக்கிட்ட விஷயத்தை சொன்னார். அந்த அம்மா ஓடி போய் உள்ளே இருக்கிற தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க. அவன் யோசனை பண்ணான், இப்போ வெளியில் போனால் அவனுக்கு 10 காசு கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால் எனக்கு காய்ச்சல்னு அந்த ஆளுகிட்ட சொல்லிவிடு, இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னா. அந்த அம்மா போய் சொன்னாங்க, அப்படிங்களா, அப்படின்னா அவரை நான் உடனே போய் பார்க்கணுமே அப்படின்னு உள்ளே நுழைய ஆரம்பித்தார். அவங்க மறுபடியும் இருங்க இருங்க தான் வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே ஓடி விஷயத்தை சொன்னாங்க. இது ஏதுடா அம்பா போச்சு அப்படின்னு பார்த்தான். மனைவியை கிட்டத்தில் கூப்பிட்டான், இதோ பாரு, ஜன்னி கண்டு நான் இறந்து போயிட்டதா சொல்லிவிடு அப்படின்னா சொன்னாங்க. புரோகிதர் பார்த்தார், அப்படின்னா ஒரு வழியாக இருந்து அவருடைய இறுதி சடங்குகளையும் நானே முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னார். உள்ளே இருந்தவன் யோசனை பண்ணான், அந்த ஆள் என்னை விடமாட்டான் போல இருக்கு, அதனால் ஒரு சவப்பெட்டியில் என்னை வச்சு தூக்கிக்கிட்டு மயானத்துக்கு போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா. புரோகிதரும் விடுற மாதிரி இல்லை, கூடவே நடந்து போயிட்டு இருக்கிறார். அங்கே இறக்கி சடங்குகளை முடிச்சுட்டு தீ வைக்கிற நேரம் பொட்டிக்குள்ளே இருந்த நம்ம ஆள் அலறி அடிச்சுட்டு வெளியில் ஓடி வந்தான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சிரித்தார், தன்னுடைய சுய உருவத்தை காட்டினார். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, இதை பாருப்பா, ஏன் இப்படி அல்லாடுற, ஏதாவது வர வேணும்னா கேள்த்தாரேன் அப்படின்னார். அவன் யோசனை பண்ணான், பகவானே ஒரே ஒரு வரம் தான் உங்ககிட்ட கேட்கணும்னா, என்ன வேணும் கேளுன்னார். அந்த 10 பைசா தட்சிணையை தள்ளுபடி பண்ணால் போதும் அப்படின்னா. கடவுளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி ஒரு கதையை சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார். செல்வந்தர்கள் பல பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க, தாங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான கஞ்சர்களுக்கு இந்த உலகம் இல்லை, அந்த உலகம் இல்லைங்கிறார் அவர். இந்த கதையில கடவுள் கடன் வசூலுக்கு வந்தது மாதிரி, நம்ம ஊர் ஆள் ஒருத்தன் இன்னொருத்தர்கிட்ட 10 பைசா கடன் கொடுத்துட்டான், திருப்பி வாங்கறதுக்கு நடையா நடக்கிறான். கடைசியா கேட்டான், நீ எப்பதான் கடனை திருப்பி தரப்போற, அதை முடிவா சொல்லுன்னா. வர்ற வியாழக்கிழமை கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு நானும் ஆவேன், அன்னைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேனே அப்படின்னு நானும் ஆவேன், அதனால என்ன, நானும் தான் அன்னைக்கு ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னு நானும். ஒரு விவசாயி விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போகிறார். விதைகளை அள்ளி வீசினார். அப்போ என்ன ஆச்சுன்னா, சில விதைகள் வந்து பாதை ஓரத்தில் விழுந்தது, சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. பாதை ஓரத்தில் விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பறவைகள் கண்ணில் போட்டுவிட்டது, உடனே வந்து உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது. அதிகமாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசாக வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வேர் கீழேயும் ஆழமாக போக முடியல, மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல, எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது.
புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா, முள் செடிகள் காடாக மண்டி போயிருந்தது, அதனால் முளைச்சி வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமாக போட்டுது, சரியாக வளர முடியல, விளைச்சலும் சரியாக இல்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சிது, நல்லா வளர்ந்தது, விளைச்சலும் பிரமாதமாக இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான். ஆமாம், இயேசு கடலில் நின்ற படகு ஒன்றில் உட்காந்துருக்கிறார். கடற்கரையில் ஏராளமான மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு வந்து ஓமைகள் மூலமாக மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிகிட்டு இருக்கிறார். மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. அதை கவனித்த இயேசு அந்த ஓமையை விளக்க ஆரம்பித்தார். இதில் அந்த விதைக்கிறவர் தான் இறைவன். அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி நாலு வகையானவர்கள். சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க, ஆனால் தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது. இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. இவங்கள்லாம் அந்த பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மாதிரி. அதனால் இவங்கள்லாம் வேர் இல்லாதவங்க. கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் உடனே தடுமாறுவாங்க. தங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க. முள் செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா, இவங்களுக்கு உலக கவலை உண்டு, செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள், உலக ஆசைகள் இவங்களுக்குள்ளே பூந்துடுறதுனால அங்கே இருக்கிற நல்ல பண்புகள் வந்து மறைஞ்சு போயிடுது. அதனால் அவங்களும் உபயோகம் இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவங்க வந்து இறை வார்த்தையை கேட்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களும் நல்லபடியாக வாழ்கிறாங்க, அடுத்தவங்களுக்கும் உபயோகமாக இருப்பாங்க. இதுதான் இயேசு சொன்ன விளக்கம். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருங்க. இதுதான் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நல்ல வார்த்தைகளை கேட்கணும், எப்போதுமே மகன் வந்து அப்பா பேச்சை கேட்குறது நல்லது அப்படின்னாராம். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் என் தலையில் ஒரு முடி நரைச்சி வெள்ளையாக போடும்ப்பா, நீ செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில் ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம். பையன் யோசித்தான், அப்பா இப்போ தான் எனக்கு புரியுது, தாத்தாவோட தலைமுடி பூராவும் வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னானான். ஊருக்கு வெளியில் அமைதியான ஒரு இடம், அங்கே ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு சாமியார். அவர் தினமும் நல்ல போதனைகள்லாம் செய்வார். பல பேர் போய் அங்கேயே சில நாள் தங்கியிருந்து அவர் சொல்கிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போகிறதுக்காக மூணு வெளியூர் தம்பதிகள் வந்தாங்களாம். அந்த மடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு தங்கியிருந்து அவங்களுடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கம். காலையில் குளிச்சுட்டு பூஜையில் உட்காந்தார் அந்த சுவாமி. இவங்களும் குளிச்சுட்டு அந்த பூஜையை பார்க்குறதுக்காக அவர் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. பூஜை ஆரம்பமாச்சு. சம்பிரதாயப்படி அது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது, பேசாமல் இருந்தாங்க. அந்த சுவாமி பூஜையை முடித்தார். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். பேச்சு அருமையாக தான் இருந்தது, அமிர்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அதை சரியாக கவனிக்க விடலை. அந்த சுவாமியே இதை கவனிச்சதாக தெரியல. இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், உள்ளே சாப்பாடு தயாராகிட்டு இருக்கும் போல் இருக்குது, இந்த பேச்சு முடிஞ்சது நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சுவாமி இதை பற்றி எதுவுமே பேசலை, கண்டுக்கலை. ஒரு அம்மாவால் அதுக்கு மேலே சும்மா இருக்க முடியுமா, முடியல. சாப்பாட்டை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க. ஓ கவனிக்கலாமே அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போனார் சுவாமி. இவங்க ரொம்ப அவசரமாக எழுந்திருச்சு உள்ளே ஓடினாங்க. அங்கே ஒரு மேஜை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது. ஓ இதுதான் சாப்பாட்டு மேஜை போல இருக்குது, இங்கே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. உடனே போய் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மா கிட்டே கொடுத்தார். அவங்க அதை வாங்கி மூடியை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே ஒரு சாவி இருக்குது. ஓ சரிதான், இது சமையலறை சாவி போல இருக்கு, அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாமே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சாங்க. சாவி இருக்கு இல்லையா, வாங்க பூட்டு நிறையா காட்டுறேன் அப்படின்னு சுவாமி அவங்கள அழைச்சிட்டு போனார், காட்டினார். இவங்க அந்த அறையை ரொம்ப அவலோடு திறந்தாங்க. உள்ளே பார்த்தா அங்கே அரிசி பருப்பு விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்குது. சமையலுக்கு வேண்டிய மிளகாய் எண்ணெய் பால் தயிர் நெய் இப்படி எல்லாமே இருக்குது. அடுப்பு விறகு நெருப்பு போட்டி அது கூட அங்கே இருக்குது. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனால்
இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்தது ரொம்ப சோர்ந்து போட்டாங்க அவங்க. சுவாமி என்ன இது, சாப்பாடு இல்லையா அப்படின்னாங்க. அதுதான் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் இங்கே இருக்குதே, அடுப்பு மூட்டி நீங்கள் தான் அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சமைச்சுக்கணும், இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க. நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன், இது வரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம்லாம் எடுத்து சொன்னேன், எல்லாத்தையும் விட இது தான் அனுபவபூர்வமான தத்துவம். ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல மனசை கொடுத்துருக்கிறான், நல்ல வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான், அதையெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்துருக்கிறான். அதனால் அடுப்பை தான் நீங்கள் மூட்டணும், அடுப்பை வந்து நீங்கள் தான் மூட்டணும், உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைச்சு ருசித்து அனுபவிக்கணும், ஆண்டவனே அதை செஞ்சிகிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னாரான் அந்த சுவாமி. நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெறத்துக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும், அதுக்குரிய சூழ்நிலையை தான் ஆண்டவன் கொடுப்பானே தவிர அதை விளக்கிறதுக்காக தான் அந்த சுவாமி அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார். இது ஒரு பெரியவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த மூன்று தம்பதிகளும் தெளிவடைஞ்சுட்டாங்களாம். நாம் தெளிவடைகிறது எப்போங்கிறது தான் தெரியல அப்படின்னு பல பேர் இதை கேட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை நம்முடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அந்த நண்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ஆனால் நான் அதை விட ஒரு படி மேலே சார், எனக்கெல்லாம் அரிசி பருப்பு இருக்கிற ரூம் எதுன்னு கையை காட்டிட்டா போதும், உடனே கிண்ணத்துலேருந்து சாவி எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு, அப்புறம் எப்படி ரூமை திறந்துருவீங்க அப்படின்னு கேட்டேன். பூட்டை உடச்சி திறந்துருவேன், அதுதான் எனக்கு பழக்கம் அப்படிங்கிறார். காசி மாநகரத்தை பிரம்மதத்தன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா நடத்துறது வழக்கம், எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா வகையான ஜனங்களும் அதில் வந்து கலந்துக்குவாங்க. ஒரு சமயம் அது மாதிரி விழா நடந்துக்கிட்டு இருந்தது. வைகுண்டத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து நிறைய தேவகுமாரர்கள்லாம் காசி நகருக்கு அப்போ வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு நாலு தேவகுமாரர்கள், அந்த நாலு பேரையும் சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். அப்படி என்ன விசேஷம் அவங்கக்கிட்ட அப்படின்னா, மற்றவங்களை விட அவங்க முகம் அழகாக இருந்ததா அப்படி பார்த்தா அப்படியும் இல்லை, அவங்க அணிஞ்சிருந்த மலர் மாலைகள் தான் அதுக்கு காரணமாக. அந்த மலர்கள்லேருந்து அப்படி ஒரு அபூர்வமான நறுமணம், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நறுமணத்தை அந்த ஊர் ஜனங்க அனுபவித்ததே இல்லை. அதுதான் அந்த நாலு பேரையும் சுற்றி கூட்டம், எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த நாலு தேவகுமாரர்களும் எல்லாருக்கும் தெரியும்படியாக வானத்தில் எழும்பி கொஞ்சம் உயரமாக நின்றுக்கிட்டாங்க. கீழே நின்றுக்கிட்டு இருந்த அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒரே குரலில் எல்லாரும் அவங்கள பார்த்து, எங்களுக்கும் இது மாதிரி மாலையை போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மாலை போட்டுக்கிறதுனா எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும். அந்த நாலு தேவகுமாரர்களில் ஒருத்தர் புத்தர் பிரான். அவர் சொன்னார், பூலோகவாசிகளே நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, கக்காரு அப்படிங்கிற கற்பக விருட்சத்தின் மலர்களால் தொடுக்கப்பட்டது இந்த மாலை, இதுக்கு நிறைய சக்தி உண்டு, எந்த காலமும் இது வாடாது, வாசனையும் குறையாது, ஆனால் இதை அணிந்து கொள்கிறதுக்கு சில தகுதிகள் தேவை அப்படின்னார். என்ன தகுதி அது சொல்லுங்களேன் அப்படின்னு ஏக காலத்தில் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. தீய இயல்புகள் உள்ளவங்க, இழிந்த சிந்தனை இழிந்த செயல் உள்ளவங்க இந்த மாலையை அணிய முடியாது அப்படின்னார். அவ்வளோதான், கூட்டத்தில் சத்தம் போட்டவங்கள்லாம் மெதுவாக அப்படி அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தேவகுமாரன் சொன்னார், அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதவன், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பொய் பேசாதவன், பேராசையினால் கெட்ட வழியில் பொருள் ஈட்ட நினைக்காதவன் இந்த மாலையை போட்டுக்கலாம் அப்படின்னார். கூட்டத்திலிருந்து யாரும் முன்னுக்கு வரல. ஒரே ஒரு ராஜகுரு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தார், பெரியவர், படித்தவர் அவர். எனக்கு தகுதி இருக்குது அந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னார். வேறு ஒன்றும் இல்லை, பொய் சொல்லியாவது அந்த மாலையை வாங்கிக்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அவ்வளவுதான், மாலையை வாங்கிட்டார். அடுத்த தேவகுமாரன் பேசினார், யாருக்கு திடமான அறிவும் மனமும் இருக்குதோ, யாருக்கு நல்ல காரியங்களில் அசையாத ஈடுபாடு இருக்குதோ, நல்ல அரிய பொருள்களை தனியாக தான் மட்டும் அனுபவிக்க விரும்பாதவர் யாரோ, அவர் முன்னாடி வந்து இந்த மாலையை வாங்கிக்கலாம் அப்படின்னார். அந்த தகுதியும் எனக்கு இருக்குன்னார் ராஜகுரு, மாலையை வாங்கி போட்டுக்கிட்டார். இன்னொரு ராஜகுமாரன் பேச ஆரம்பித்தார், அறநெறியில் செல்வம் சேர்க்கணும், ஆடம்பர பொருள்களுக்கு அடிமையாகக்கூடாது, வெற்றி அடைஞ்சாலும் கர்வம் வரக்கூடாது, அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். துணிஞ்சு பொய் சொல்லி அதையும் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் இந்த ராஜகுரு.
இன்னொரு ராஜகுமாரன் சொன்னார், சான்றோர்களை நிந்திக்காதவங்க புறம் பேசாதவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். அதையும் வாங்கி போட்டுக்கிட்டார். திருவிழா முடிஞ்சுது, எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் ராஜகுரு 4 மாலைகளையும் போட்டுக்கிட்டு ராஜசபைக்கு வரார். வந்தவர் ரொம்ப அவஸ்தையோடு வர்றார். மாலையெல்லாம் வாடி போயிட்டுது, வாசனை எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு கடுமையான தலைவலி வேறு வந்துட்டுது. துடிச்சு போயிட்டார், மாலையை கழட்டவும் முடியல. ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்கு ஆசைப்படணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு. ராஜா பார்த்தார், மறுபடியும் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணினார். தேவகுமாரர்கள்லாம் வந்தாங்க, ராஜகுரு வந்தார். மக்கள் முன்னிலையில் அவங்க காலில் விழுந்தார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இந்த மாலையை போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லை. தகுதி இல்லாத ஒருத்தன் தகாத தகுதியை பொய் மூலம் பெறணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய தண்டனை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னார். அதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டினாங்களாம். அந்த மாலைகளும் பழையபடி மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு தகுதி இல்லாத ஒரு கௌரவம் நம்மக்கிட்ட தானாக வந்தால் கூட அதை வந்து தவிர்த்து விடுறது தான் நல்லது. அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் இலக்கியம் பண்ணுற விழாவுக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்கணும்னார். உடனே இவர் சொன்னார் பேச்சாளர், சார் இலக்கியத்தை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னார். உடனே அவர் கூப்பிட வந்தவர் சொன்னார், அந்த தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார், அதனால தான் உங்களை தலைமை தாங்க கூப்பிட்றேன் அப்படின்னார். அது சரி, தலைமைன்னா அதுக்கு இவர் என்ன தான் அர்த்தம் பண்ணுறாருன்னு தெரியல. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அழகான அரண்மனையில் அவர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகாக ஒரு மாளிகையை அந்த ஊர்லேயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான். அப்படி கட்டி முடித்ததில் அவனுக்கு ரொம்ப பெருமை. எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துட்றியா, எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு சிறப்பாக கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான். அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பார்த்துங்களேன், சுற்றிலும் அழகான பூந்தோட்டம். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போது அந்த மாளிகை தீப்பெட்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பதறி போட்டான். விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சுருக்கணும், இல்லைன்னா மன்னரே செய்த சதியே என்னவோ, இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய மகன் அங்கே ஓடி வந்தான். அப்பா அழாதீங்க, இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன். இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல் 3 மடங்கு விலைக்கு வித்துட்டேன், கவலைப்படாதீங்க. இதை விட அழகான மாளிகையை நாம் புதுசாக கட்டிக்கலாம்னா. இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இதே இடத்த நான் வந்து மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுற்றி நின்று எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்தில் அவனோட இளைய மகன் ஓடி வந்தான். அப்பா, அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னர்கிட்ட விலை பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனால் விற்றது பேச்சு அளவில் தான். இனிமே தான் பத்திரம் வாங்கணும், எழுதணும், நீங்கள் கையெழுத்து போடணும், பதிவு பண்ணணும், மன்னர்கிட்ட பணம் வாங்கணும், அதுக்காக தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிட்டுதுன்னா. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தாவே சிரிப்பை நிறுத்தினான், மறுபடியும் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு சம்பவம். இதிலேருந்து என்ன தெரியுது? அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது, அது தன்னுடையது இல்லை அப்படின்னு நினைக்கிற போது சிரிப்பு வந்தது, மறுபடியும் அது தன்னுடையது தான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை. எது எதிலிருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த உடம்பு என்னுடையதில்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை. அந்த நிலை வந்து வரணும், எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம், ஆனால் பற்றில் விழுந்துடக்கூடாது. உலகத்தில் இருங்கள், ஆனால் உலகத்தவராக இருக்காதீர்கள். உலகிற்குள் இருங்கள், உலகம் உங்களுக்குள் வந்துவிட அனுமதிக்காதீர்கள். விலகி இருங்கள், விழித்திருங்கள், மௌனமாய் பார்த்திருங்கள் அப்படிங்கிறது சான்றோர் கருத்து. செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் நம்மகிட்ட நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரே அசதியாக இருக்குது, என்னை சோதிச்சு பாருங்கள், ஆலோசனை சொல்லுங்கள் ஏதாவதுன்னார். டாக்டர் அவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னார், இதை பாரு, உனக்கு இப்போ தேவைப்படுறது முழு ஓய்வு, நீ எவ்வளவு சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு போறியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்னாரா.
ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார். இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துகிறதுக்காக வந்திருந்தார். ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு. நிகழ்ச்சிகளையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறார். அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா, அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி. அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமான இடங்கள்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு. சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அங்கே விசாரித்தாங்க. அந்த புத்தகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. உடனே எல்லோரும் அங்கே ஓடினாங்க. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், புத்தகம் வந்திருக்கு சரி, அது இந்த சமயத்தில் வேறு யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற சந்தேகம். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தைரியம், இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் உலக பொருளாதாரம் சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது. அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளவு ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தைரியம். இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க. புத்தகத்தை தேடுனா அது கிடைக்கல, யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது. உடனே எல்லோரும் பரபரப்பாக அந்த அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டர் இருக்குல்ல பதிவேடு, அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கள்ல, அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க. அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லாரும். அதில் போட்டிருக்குது பேர் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர். படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. கடைசி காலத்தில் அவர் அடையாறு மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக. அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு. ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர். நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறேனே அப்படின்னாரா அண்ணா. ஏன் ஏதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார். இல்லை, ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நாளைக்குள்ளே முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரான் இவர். அவர் தான் அறிஞரான்னா. சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார். ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது. சங்ககாலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார். போய் புலி பல்லு கொண்டுக்கிட்டு வா, அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். காதலன் உடனே காட்டுக்கு போவான், ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்லை கொண்டுக்கிட்டு வருவான். அதை வீர பதக்கத்தில் பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில். இப்போலாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது. இப்போலாம் காதலன் கிட்ட காட்டுக்கு போய் புலி பல் கொண்டுக்கிட்டு வான்னு யாராவது சொன்னால் புலி தான் மாப்பிள்ளையாக வந்து சேரும் அப்படின்னார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த காலம் 1920களின் கடைசி. அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது. ஒரு கல்யாண மாப்பிள்ளை ரயிலில் வந்து இறங்க போகிறார். அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது. மங்களூர்லேருந்து வந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? ஒரு நாய். உண்மைதான், அந்த நாய்க்கு தான் கல்யாணம். சுதேசி சமஸ்தானத்து மன்னர்களில் ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா, அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். மாப்பிள்ளை தேடினார். மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது, பேர் பாபி. இது ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார். திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள், பல சமஸ்தான மன்னர்கள், ஜமீன்தார்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், பெரிய பணக்காரங்க, இப்படி நிறைய பேருக்கு அழைப்புதழ்கள் அனுப்பி வச்சாங்க. பத்திரிகையை பார்த்தவங்கெல்லாம் திகைச்சு போயிட்டாங்களாம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ராஜாவே அழைக்கிறார், போகாமல் இருக்க முடியுமா? அந்த சமயத்தில் நாட்டின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து இர்வின் பிரபு, அவருக்கும் ஒரு பத்திரிகை போயிருக்குது. வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல்,
உடனே குப்பை தொட்டியில் போட்டுட்டாராம். மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம். இருந்தாலும் கல்யாணம் பிரமாதமாக நடந்துதான். கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல், தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள், பன்னீர், குளித்ததுக்கு அப்புறம் அலங்காரம், வைர மாலை, முத்து மாலை, ஏகப்பட்ட அலங்காரம். மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட வளர்ப்பு நாய்கள் 250, அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போத்தி இருக்குது, முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க, எல்லாம் ராஜ நாய்கள். அதுகளையும் வீதியில் நடக்க விடலையாம். அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு இருக்குதான். மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா? அது நடந்து வர்ற பாதை பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது. ரெண்டு பக்கமும் இராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிற்கிறாங்க. அரசு படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த நாய் ராஜ மரியாதையோடு நடந்து வருது, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது. திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது. அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது. இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாகட் சமஸ்தானத்துக்கு 3 நாள் விடுமுறை வேறு. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக விருந்து, நாட்டியம் எல்லாம் பிரமாதமாக நடந்து தான். இந்த கல்யாணத்தில் கலந்துக வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள், திவான்கள், அரச குடும்பத்தினர், இப்படி அவங்க 700 பேராம். அவங்க வந்து போகிறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேற விட்டுருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாம். ஏர் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்சம் காலம் வாழ்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது. வெளியில் துரத்தி விட்டாங்களாம். அந்த பெண் நாய் மட்டும் ராஜ போகங்களை அனுபவித்து வந்து தான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். இது உண்மையில் நடந்திருக்குது. இப்படி அது இருக்கட்டும். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்து தான். அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டுருக்கார் ராஜா. ஜோசியரே, என் மகன் வருங்காலத்தில் சிறந்த வாள் வீரனாக வரணும்னு ஆசைப்பட்றேன், வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம். ஜோசியர் சொன்னார், மன்னா, உங்கள் புள்ள வாள் வீரனாக வர்றது கஷ்டம், ஆனால் அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேரில் பிரியமாக இருப்பார், அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா. அரசே, உங்கள் பிள்ளைக்கு வாள் மேலே உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேலே உள்ள பிரியம் அதிகம்ங்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரியுது. நல்லா கவனித்து பாருங்கள், அவர் வாள் வாள்னு கத்துறாரு அப்படின்னாரு. கவனித்து பார்த்துட்டு அப்படி எனக்கு காதில் விழுலையே அப்படின்னாராம் மன்னர். அதனால தான் சொன்னேன், அவர் கத்துறது வாள் வாள்னு கத்தலை, வள்ளு வள்ளுனு கத்திக்கிட்டு இருக்கார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர். இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.